முக்கியமான பெண் நோயியல் நிபுணர் டேவிட் லாய்ட் ராபர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இங்கிலாந்து கிரேட்டர் மான்செஸ்டர் ஸ்டாக்போர்ட்ல பிறக்கிறார் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் இவருடைய அப்பாவான ராபர்ட் ராபர்ட்ஸ் ஒரு காட்டன் ஸ்பின்னரா இருந்திருக்கிறாங்க அதாவது பருத்திய நூலா மாற்றுறதுக்கு உண்டான இயந்திரத்தை இயக்குபவராக இருந்திருக்கிறாங்க இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க குழந்தை பருவத்திலிருந்தே டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் அறிவியலின் மீது அதிகமான ஆர்வம் காட்டத் தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்டாக் போர்ட்ல ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவர் சேர்த்துடுறாங்க அங்கு சேர்ந்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க குழந்தை பருவத்திலிருந்தே டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸுக்கு அறிவியலில் அதிகமான ஆர்வம் இருந்து வந்தனால ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் அறிவியல் பாடங்களை ரொம்பவே சிறப்பாகவே படித்து வந்தாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு இவருடைய பத்து வயதில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக் போர்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் மிடில் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க அங்கு சேர்ந்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் இவருடைய மிடில் எஜுகேஷன் அதாவது சிக்ஸ்த் கிரேட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த சமயம் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸுக்கு சயின்ஸ்லேயே பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி வேதியெல்லாம் அதிகமான ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருந்தது இதன் காரணமாக டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து வீட்டிலேயே நிறைய வேதியியல்

நபர்ட் அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேஞ்செஸ்டரில் இருக்கிற ஸ்டாக் ஃபோர்ட்டில் இருந்து அதே இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்ச்சரில் இருக்கக்கூடிய ரிப்பாண்டன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பாக அந்த ரிப்பேண்டனில் இருக்கக்கூடிய ரிப்பெண்டன்ட் காலேஜ் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க ஸோ அங்கே சேர்ந்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போதும் தொடர்ச்சியாக டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க பிறகு மெல்ல மெல்ல பயாலஜி உயிரியல்லையுமே டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸுக்கு அதிக ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருந்தது இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயதில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ரிப்பாண்டன் காலேஜில் இருந்து முடிச்சிடறாங்க முடித்த பிறகு அதே ரிப்பாண்டன் காலேஜில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸ் அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸ் தான் இது இது சிக்ஸ்த்து ஃபார்ம் எஜுகேஷன் ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும் ஸோ அதை வந்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து அந்த ரிப்பாண்டன் காலேஜ்லேயே எடுத்து படிக்கிறாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இவருடைய பதினெட்டு வயதில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற ஒன் இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் நேரம் வந்து இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்ச்சரில் இருக்கிற ரிப்பாண்டனில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் போட்டுக்கே இவர் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இவர் வந்து தனியாகவே நிறைய வேதியியல் பரிசோதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வந்தாங்க இந்த நிலையில தான் அந்த ஸ்டாக் போர்ட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மான்செஸ்டர் அங்க இருக்கிற ஓவன்ஸ் காலேஜ் அது இன்னைக்கு வந்து விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுது அங்கே வந்து வில்லியம் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் இருந்தாங்க அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக உடலியல் பேராசிரியர் ஸோ அவருக்கு உதவியாக இவரை வந்து அந்த வில்லியம் ஸ்மித் அப்படின்ற பேராசிரியர் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸை வந்து அழைக்கிறாங்க ஸோ இவர் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நேரம் இந்த கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற இருந்து அதே கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டர் போய் அங்கே இருக்கிற விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் ஸ்மித் அப்படின்ற பேராசிரியருக்கு இவர் வந்து உதவியாளராக பணிபுரிய தொடங்குறாங்க இவருக்கு நேரம் கிடைக்கும் ராபர்ட்ஸ் வந்து மருத்துவ படிப்புலையும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் இந்த வில்லியம் ஸ்மித் அப்படின்ற இந்த ஒரு பேராசிரியர் வந்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸுக்கு மருத்துவம் படிக்க சொல்லி அந்த ஒரு ஆலோ ஆலோசனை வந்து கொடுக்குறாங்க இதை டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸும் வந்து ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு அந்த ஓவன்ஸ் காலேஜில் அதாவது இன்றைய விக்டோரியா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டருடைய மேன்செஸ்டர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே டேவிட் லாய்டு மா டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து மருத்துவத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இவர் வந்து எம்பிசிஎஸ்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க எம்பிசிஎஸ்பி அப்படின்னா லாட்டினில் மெடிசனே பேங்க்லூரேஸ் பேங்க்லூரேஸ் சரிஜே அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன் இதுவே இங்கிலீஷில் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி எம்பிபிஎஸ் ஸோ இதை தான் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து அந்த மேன்செஸ்டர் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்கிற காலகட்டத்தில் அந்த மேன்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய மேன்செஸ்டர் மேன்செஸ்டர் ராயல் இன்ஃபரி அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இது நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த மேன்செஸ்டர் ராயல் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ மருத்துவ கல்வியும் பயிற்சியும் கூட வழங்கப்படும் அதனால தான் அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஸோ அந்த மேன்செஸ்டர் ராயல் டேவிட் லாய் ராபர்ட்ஸ் வந்து இவருடைய கல்வியையும் பயிற்சியையும் பெற இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய இருபத்தி ரெண்டு வயதில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து இவருடைய எம்பிசிஎஸ்பி அந்த மெடிசனே பேங்க்ளோரிஸ் பேங்ளூரேஸ் ரெடிஜிஏ அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் ஸ்கூல் ஆஃப் இருந்து முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கப்புறமா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற இருந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போயிடுறாங்க அங்கே போய் இவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் வந்து பண்ணாங்க இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் அப்படின்ற எம்டி டிகிரி இதை படிக்கிறதுக்காக இவர் வந்து அங்கே போய் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை பண்ணாங்க அடுத்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பேரீஸில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துக்கே வந்துடுறாங்க குறிப்பாக இந்த முறை இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் அங்குமே கூட டேவிட் லாய் ராபர்ட்ஸ் வந்து இவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை மேற்கொண்டாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு தான் இங்கிலாந்தில் இருக்கிற இருந்து அதே இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டருக்கே மறுபடியும் வந்து அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டரில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் உண்டான அந்த பயிற்சியை மேற்கொள்ள தொடங்குகிறாங்க இந்த நிலையில் தான் இந்த ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு அந்த மேன்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு மருத்துவமனை அங்கே இவருக்கு ஒரு சர்ஜனின் ஆர்டினரியாக வந்து வேலை கிடைக்குது ஸோ அதுவும் ரெகுலர் சர்ஜனின் ஆர்டினரியாக வேலை கிடைக்குது அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து டேவிட் லைன் ராபர்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவர் வந்து மருத்துவக் கல்வியின் போது அனாட்டமி உடற்கூறியல் ஃபிசியாலஜி உடலியல் பெத்தாலஜி நோயியல் கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்க து சர்ஜரி அறுவை சிகிச்சை அதுக்கப்புறமா கூடுதலாக இந்த அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது கைன காலஜி பெண் நோயியல் டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது இன்பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இது போன்ற எல்லா பாடங்கள் படித்து வந்தாங்க அதில் பர்டிகுலராக இவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது டேவிட் லாய் ராபர்ட்ஸ் வந்து இந்த இதில் தான் வந்து அதாவது அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவத்திலையும் கைன காலேஜி பெண் நோயியல்லையும் தான் கவனம் செலுத்துனாங்க இதனால தான் இவருக்கு அந்த செயின்ட் மேரேஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரனில் இவருக்கு வந்து வேலை கிடைக்குது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு இவர் வந்து இவருடைய டிகிரி முடிக்கும் போது டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து த ப்ராக்டிஸ் ஆஃப் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க மிட்வைஃபரி அப்படின்னாலும் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது எல்லாம் ஒன்று தான் ஸோ அது குறித்த ஒரு புக்கை வந்து இவர் வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்த ஆண்டு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு தான் செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரனுடைய ஒரு சர்ஜனின் ஆர்டினரியாக இவர் நியமிக்கப்பட்டாங்க இந்த நிலையில தான் ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃப்பில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஸோ அங்கே போய் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசனுக்குண்டான எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு இவருடைய இருபத்தி நாலு வயதில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்காட் இங்கிலாந்துடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரோஸில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய கிரேட்டர் மேன்செஸ்டரில் இருக்கிற மேன்செஸ்டருக்கே வந்து செயின்ட் மேரீஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரனில் தொடர்ச்சியாக ஒரு மருத்துவராய் வரவு குறிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக அதுவும் பெண் நோயியல் அறுவை சிகிச்சை நிபுணராக கைனகாலஜிகள் சர்ஜனாக ஒர்க் பண்ண தொடங்குறாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இந்த காலகட்டத்தில் அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் எழுதி இவர் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற மெம்பர்ஷிப்பை பெறாங்க மேலும் அதே லண்டனில் இருக்கிற சொசைட்டி ஆஃப் அப்பாத்த கேரிஸ் அப்படின்ற மருந்து தயாரிப்பாளர்களுக்கு உண்டான சங்கம் அதனுடைய லைசன்ஸை பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சியிலையும் ஈடுபட்டு லைசன்சு ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் அப்பாத்த கேரிஸ் எல்எஸ்ஏ அப்படின்ற லைசன் லைசன்ஸையும் இவர் வந்து பெற்றுறாங்க இந்த நிலையில் தான் மார்த்தா மார்த்தா ஆக்லீசா அப்படின்ற ஒரு பெண்ணை டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸுக்கும் இவருடைய மனைவியான மார்த்தா ஆக்லீசா ராபர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தைகள் பிறக்கல இருந்தபோது இவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவே சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருந்து வந்தது ஸோ இது வந்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இது ஒரு பக்கம் இருக்க டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க அதில் பர்டிகுலராக டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து நிறைய மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வந்தாங்க கூடுதலாக இவர் வந்து பொதுவான மருத்துவம் சார்ந்த நிறைய புத்தகங்களை அதுவும் குறிப்பாக பழங்கால புத்தகங்கள் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து சேகரிக்க தொடங்கியிருந்தாங்க அதை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சர் இலக்கியம் சார்ந்த புத்தகங்களையும் கூட டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இது இவருடைய ஆர்வமாக இருந்தது இது ஒரு புறம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு இவர் வந்து அந்த செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரனுடைய ஒரு ஆன்மரி ஃபிசிசியனாக கூட இவர் வந்து தகுதி பெறாங்க கௌரவ மருத்துவராகவும் அங்கே நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகள் இந்த காலக்கட்டத்தில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து வந்து அந்த மேன்செஸ்டர்லேயே இருக்கக்கூடிய இவர் படித்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவர் ஒரு லெக்சரரின் கிளினிக்கல் மிட்வைஃபரியாக நியமிக்கப்படுறாங்க ஸோ மருத்துவ மகப்பேறு மருத்துவம் அதில் இவர் ஒரு விரிவுரையாளராக லெக்சராக நியமிக்கப்படுறாங்க இவர் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு மகப்பேறு மருத்துவத்தை குறிப்பாக பிரசவம் பார்க்கும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை விரிவுரையாக கற்பிக்க தொடங்குகிறாங்க இதே சமயம் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து மருத்துவ மாணவர்களுக்காக குறிப்பாக மகப்பேறு மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு புக்கை இவர் வந்து எழுதுனாங்க ஒரு கைடாகவே எழுதுனாங்க அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எ ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு ப்ராக்டிக்கல் மிட்வைஃபரி அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை பப்ளைஸ் பண்ணாங்க இது பப்ளைஸ் பண்ண உடனே ஒரு பாப்புலரான புக்காக மாறுது குறிப்பாக ஒரு டெக்ஸ்ட் புக்காக பாடநூலாக மருத்துவ மாணவர்களால் பயன்படுத்தப்பட தொடங்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான புக்கை டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க அந்த புக்கில் நிறைய அந்த மிட்வைஃபரிக்குண்டான விஷயங்களை மா மருத்துவ மாணவர்களுக்காக இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு பிராக்டிக்கல் மிட்வைஃபரு அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க இது படிப்படியாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இது ஒரு புறம் இருக்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டாம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் இது வந்து லண்டனில் இருக்கிற மருத்துவர்கள் ஃபிசிஷியன்ஸுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் எஃப்ஆர்சிபி அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து பெற்றுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி 1880ாம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கு நான்கு நபர்கள் ப்ரொப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க ஒருத்தர் வந்து ஜேம்ஸ் மேத்யூஸ் டங்கன் இன்னொருத்தர் சார் அலெக்சாண்டர் ரசல் சிம்சன் இன்னொருத்தர் வந்து சார் தாமஸ் கிரேஞ்சர் ஸ்டூவர்ட் அப்படின்றவர் இன்னொருத்தர் வந்து ஆங்கஸ் மெக்டொனால்டு அப்படின்றவர் ஸோ இவங்க நான்கு நபர்கள் காரணமாக இருந்தாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு இவருடைய நாற்பத்தஞ்சு வயதில் டேவிட் லாய்டு ராபர்ட்ஸ் வந்து ராயல் சொசைட்டியா விடம்பா உடைய ஒரு ஃபெல்லோவா எஃப்ஆர்எஸ்இ அப்படின்ற ஆஃப் தி ராயல் சொசைட்டியாக விடம்பா அப்படின்ற பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க இதுக்கப்புறமா டேவிட் லாய்டு ராபர்ட்ஸ் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு விதமான புத்தகங்கள் எழுதுறதில் இவர் வந்து கவனம் செலுத்தி வந்தாங்க மேலும் புத்தக சேகரிப்புலையும் ஈடுபட்டு வந்தாங்க கூடுதலாக அந்த மேன்செஸ்டரில் இருக்கிற இவர் மருத்துவ பயிற்சி பெற்ற மேன்செஸ்டர் ராயல் இன்ஃபமரி அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்குமே டே இவர் வந்து டேவிட் லாய்டு ராபர்ட்ஸ் வந்து சில முக்கியமான பணிகளில் பணிபுரிய தொடங்குறாங்க அதில் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு அந்த மேஞ்செஸ்டர் ராயல் இன்ஃபமரியுடைய ஒரு கைனகாலஜிக்கல் சர்ஜன் ஒரு பெண் நோயியல் அறுவை சிகிச்சை நிபுணராக டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க இப்போ அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அப்படின்றது பிரசவம் பார்க்குறது அதே சமயம் இந்த இன்னொரு பக்கம் இந்த கைனகாலஜி பெண் நோயியல் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான ஒரு ஃபிசியாலஜி அண்டு மெடிக்கல் மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு பிரிவு தான் இந்த கைனகாலஜி அப்படின்றது குறிப்பாக வந்து பெண்களினுடைய ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல ஆரம்பித்து மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அதாவது இந்த மென்ஸ்ட்ரோவல் அப்படின்ற அந்த பீரியட் ஏற்படுறது ஸோ அதுக்குண்டான பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ மருத்துவ பொறுப்பு தான் இந்த கைனகாலஜி அப்படின்றது ஸோ அதில் குறிப்பாக கைனகாலஜிக்கல் சர்ஜனா டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து மேன்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரியிலையும் பணிபுரிஞ்சு வந்தாங்க அடுத்து இவர் வந்து சார் தாமஸ் ப்ரௌன் அப்படின்ற பதினேழாம் நூற்றாண்டு மருத்துவர் அவர் வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளரும் கூட ஸோ அவர் எழுதியிருந்த ரிலீஜியோ மெடிச்சி அப்படின்ற புக்கு அது குறித்து ஒரு ஒர்க்கை வந்து டேவிட் லாய்டு வந்து டேவிட் லாய்டு ராபர்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஒரு புக்காக எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சார் தாமஸ் ப்ரவுன்ஸ் சார் தாமஸ் ப்ரவுன்ஸ் ரிலீஜியோ மெடிச்சி அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை அவர் வந்து பப்ளேஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மருத்துவரின் மதம் அப்படின்ற குறித்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் இந்த ஒரு ஒர்க்கை எழுதி பப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இந்த காலக்கட்டத்திலலாம் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கைனகாலாஜிக்கல் சர்ஜனாகவும் கைனகாலஜிஸ்டாகவும் அறியப்பட்டு வந்தாங்க பிறகு இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இவருடைய அறுபது வயதில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து அந்த மேன்செஸ்டர் ராயல் இன்ஃபர்மரி அதே மாதிரி செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிடல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் இந்த ரெண்டு மருத்துவமனைகளில் இருந்தும் ரிட்டையர் ஆயிடுறாங்க ரிட்டையர் ஆன பிறகு இவர் ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக ஒரு ஆலோசனை மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க இந்த நிலையில் இவர் ஏற்கனவே எழுதின சர் தாமஸ்

சேகரிச்சிருந்தாங்க அதுல குறிப்பாக ஐம்பத்தி மூணு புத்தகங்கள் வந்து ரொம்பவே அரிதான இங்கு நாப்ல அப்படின்றத இவர் வந்து சேகரிச்சிருந்தாங்க இங்கு நாப்ல அப்படின்னா என்னன்னா ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு முன்னாடி க எழுதப்பட்ட புத்தகங்கள் அது வந்து மேனூஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும் ஏன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டம் அது ஸோ நிறைய கையெழுத்துப் பிரதியாக இருக்கும் அந்த மாதிரியான புத்தகங்களே ஐம்பத்தி மூணு புத்தகங்களை டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து சேகரிச்சிருந்தாங்க இதை படிப்படியாக டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து ஒப்படைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அவங்க அவங்ககிட்ட இவர் வந்து மூவாயிரம் புத்தகங்கள் கொண்ட தொகுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க அது ஒரு நூலகமாக மாற்றப்படுது அதே மாதிரி ஐம்பத்தி மூணு இந்த ரேரான இங்கு இங்குனாப்லா அப்படின்ற இந்த புத்தக தொகுப்பையும் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து ஒப்படைக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகள் காலக்கட்டத்தில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு புத்தகங்கள் எழுதுனாங்க அதில் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு த சயின்டிஃபிக் நாலேஜ் ஆஃப் டான் த சயின்டிஃபிக் நாலேஜ் ஆஃப் டான்டே அப்படின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டேவிட் ராபர்ட்ஸ் வந்து பப்ளேஸ் பண்ணாங்க இதுக்கப்புறம் பெருசா வந்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து எந்த விதமான ஒர்க்லையும் ஈடுபடலை இதே காலகட்டத்தில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸோடைய மனைவியான மார்த்தா ஆக் மார்த்தா மார்த்தா ஆக்லீசா மார்த்தா ஆக்லீசா ராபர்ட்ஸ் மார்த்தா ஆக்லீசா ராபர்ட்ஸ் அப்படின்ற இவருடைய மனைவி அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க இது டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தது இதுக்கப்புறம் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து அந்த மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டருடைய ஒரு அங்கமான ஜான் ரைலான்ஸ் ரிசர்ச் அண்டு இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு லைப்ரரி அங்கே வந்து இவர் வந்து சாரி ஜான் ரைலான்ஸ் ரிசர்ச் அண்டு லைப்ரரி அப்படின்றதுல இவர் வந்து ரெண்டாயிரம் புத்தகங்கள் மெடிக்கல் புக்ஸை வந்து ஒப்படைக்கிறாங்க ஸோ அதுவும் லைப்ரரியாக மாற்றப்பட்டது மேலும் இவருடைய டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸோடைய பேரில் லாய்ட் ராபர்ட்ஸ் லெக்சர்ஷிப் அப்படின்னு ஒரு மருத்துவ விரிவுரை ஒரு மெடிக்கல் லெக்சர் அது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனில் அது வந்து என்டோட் பண்ணுறதுக்கு உண்டான உதவியையும் இவர் வந்து செஞ்சாங்க இப்பேற்பட்ட நபர் உடல் நலக்குறைனால பாதிக்கப்பட்டு இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தொம்போது அன்றைக்கி இவருடைய எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயதில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க ஏன் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயது அப்படின்னு சொல்கிறேன்னா இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு பிறந்திருந்தாங்க ஆனால் அது எந்த மாதத்தில் எந்த தேதியில் இவர் பிறந்தார் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணப்படலை இதனால் ஒருவேளை செப்டம்பர் இருபத்தொம்போதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது எண்பத்தி நாலு ஒருவேளை இந்த செப்டம்பர் இருபத்தொம்போது இவர் இறந்த தேதியை வச்சு சொல்கிறேன் ஸோ செப்டம்பர் இருபத்தொம்போதுக்கு முன்னாடி இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு செப்டம்பர் இருபத்தொம்போதுக்கு முன்னாடி இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது எண்பத்தி அஞ்சு ஸோ இதனால தான் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு

பங்களிப்பும் இவருடைய வாழ்க்கையும் இடம்பெற்றது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனில் டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் உடைய அந்த லாய்ட் ராபர்ட்ஸ் லெக்சர்ஷிப் அப்படின்ற மெடிக்கல் லெக்சர் அது வந்து தொடர்ச்சியாக வந்து வழங்கப்பட்டது மேலும் வில்லியம் வில்லியம் ஆர்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து டேவிட் லாய்ட் ராபர்ட்ஸ் வந்து ஓவியமாக சித்தரிச்சிருந்தாங்க அது இன்னைக்கு வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது மேலும் இவரனால் கண்டுபிடிக்கப்பட்டு சேகரி பட்ட எழுதப்பட்ட அப்படின்னு இவர் இவரனால உருவாக்கப்பட்ட அத்தனை புத்தகங்களும் இன்னைக்கு வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் அசோசேஷன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு லைப்ரரியாகவும் இருக்குது அதே மாதிரி ஜான் ரயிலேண்ட்ஸ் லைப்ரரி அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர்லையும் அது வந்து இருந்து வருது ஸோ இது மாதிரி டேவிட் லாயண்ட் ராபர்ட்ஸ் வந்து வாழும்போதும் சரி இறந்த பின்பும் சரி இந்த அளவுக்கு நினைவில் கொள்ளப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் டேவிட் லாயண்ட் ராபர்ட்ஸ் மகப்பேறு மருத்துவம் பெண் நோயியல் பெண் நோயியல் அறுவை சிகிச்சை இதுக்கெல்லாம் ஆற்றின பங்களிப்பும் இவர் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு பாப்புலரான ஒரு டெக்ஸ்ட் புக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் மிட் மிட்வை அப்படின்ற புத்தகம் எழுதுனது இதெல்லாம் தான் காரணம் சோ இப்பேற்பட்ட டேவிட் ராபர்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க